சாரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நமது சேனலில் யஜ்ஞராம சோமியாஜி அவர்களின் தர்மசாஸ்திர பதிவுகளை வெளியிட அனுமதி கொடுத்தமைக்கு அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீ குருப்யோ நம அபார சாந்தரோபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் யாத்ரா என்கிற தலைப்பில் கயா கஷேத்திரத்திற்கு நாம் சென்ற பிறகு இரண்டாவது நாள் நாம் செய்ய வேண்டியதான ஸ்ராத்தமான பிரேத்தசிலா சிராதத்தை பார்த்துன்னு வரும் இந்த பிரேத்தசிலா ஸ்ராத்தம் என்பது நம்முடைய வம்சத்திலோ நாம் கடமைப்பட்டவர்களுடைய வம்சத்திலோ யாரெல்லாம் பிதாவத்தை அடையாமல் பிரயத்தனங்களாகவே இருக்கிறார்களோ சரியானபடி சம்ஸ்காரங்கள் ஆகாமல் அல்லது ஆத்மஹத்தி செய்து கொண்டவர்களாக இருந்தார்களோ அல்லது நம் வீட்டில் வேலை செய்து சரியானபடி நாம அவர்களுக்கு கூலி கொடுக்காமல் அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மை மிகவும் எதிர்பார்க்கிறார் இவர்கள் அனைவரையும் உத்தேசித்து செய்யக்கூடிய சிராதம் தான் இந்த பிரயத்திலா சிராத்தம் என்பது கயா கஷேத்திர நிறைய நாம் செய்ய வேண்டியதான தீர்த்த தீர்த்தஸ்ராத்தங்கள் இருக்கு கயாசீருஷ்ராத்தம்னு இருக்கு அக்ஷயவட்ட ஸ்ராத்தம்னு இருக்கு தர்மபிருஷ்டம்னு இருக்கு இப்படி நிறைய ஸ்ராத்தங்கள் கயா கஷேத்திரத்தில் இருக்கு ஆனால் அதில் முக்கியமாக செய்யக்கூடியதான ஸ்ராத்தங்களை மாத்தம்தான் இப்போ நாம் பார்க்குறோம் அதில் அந்த முக்கியமான ஸ்ராதம்ங்கிறது ஐந்து ஸ்ராத்தம் இதையாவது செய்யணும் கயா கஷேத்திரத்திற்கு போன பிறகு அதாவது பல்குனி தீர்த்த ஸ்ராத்தம் விஷ்ணுபாத ஸ்ராத்தம் அக்ஷயவட ஸ்ராத்தம் மாத்ருஷோடசி இந்த பிரேத்தசிலா ஸ்ராத்தம் இது ஐந்தையும் கட்டாயம் கயா ஷேத்திரத்திற்கு போனால் தனித்தனியாக செய்யணும் அனைத்தையும் சேர்த்து ஒரே நாளில் செய்வதோ இது இப்படியெல்லாம் செய்தால் அது செய்ததான கணக்கில் வராது ஏதோ நாமும் செய்தோம் அப்படின்னு ஆகுமே தவிர நாம் எந்த நோக்கத்திற்காக நாம் போறோமோ அந்த நோக்கத்தை நாம் முழுமையாக பூர்த்தி பண்ணணும் அதில் முக்கியமாக உள்ளது இந்த பிரேத்தசிலா சிராதம்ங்கிறது அப்படி அந்த மலைக்கு அடிவாரத்திலேயே நாம் இந்த தீர்த்த ஸ்ராத்தத்தை செய்து பிண்ட பிரதானம் மாத்திரம் அந்த மலை மேல உள்ள ஸ்வர்ண ரேகையில பிண்ட பிரதானம் பண்ணணும் அந்த பிண்ட பிரதானத்தை செய்த பிறகு அந்த பிண்டம் அனைத்தையும் எடுத்து வடக்கு புறமாக நாம பார்த்து நின்று கொண்டு தெற்கு புறமாக மேல் நோக்கி வீசினால் அனைத்து பிண்டங்களும் காணா போயிடும் என்ன அந்த ஜீவன்கள் எத்தனை பேர் காத்துருக்கா அத்தனை பேரும் வந்து அதை வாழ்ந்து போயிடுறா பாகமாக அப்படின்னு சொல்லப்படுது இதை முடித்த பிறகு எள்ளும் ஜலமுமாக எடுத்துக்கொண்டு அதுஷணும் அப்படின்னு நமக்கு தர்மஷாஸ்திரம் காண்பிக்கல மனுஷீத்த பித்திருக்கணி கச்சன் அதாவது சிம்மத்ஸா மருத்தும் சபிண்டாநிணத்தரையள்ளை எடுத்துக்கொண்டு ஜலமும் எள்ளுமாக வீசணும் எதற்காகன்னா நாம் எந்த ஒரு பிரேதபாவமாக உள்ள பிதற்களை உத்தேசித்து இந்த பிண்ட பிரதானங்களை செய்திருக்கோமோ அவர்கள் செய்ததான பாபமானது அவர்களை தடுக்கும் அந்த பாகத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல் தடுக்கும் அது அந்த அந்த தோஷம் போறதுக்காக யாவத்திலா மனுஷேஸ்து கிரகித்தாக பித்திருக்கர்மணி எந்த எண்ணிக்கையில எவ்வளவு எண்ணிக்கையில எல்ல கையில எடுத்துக்கொண்டு வீசினோமோ கச்சந்தி பீதாக அசுராக சிம்ஹத்ரஸ்தாக யிருகாக அந்த எல்லை வீசினதும் வரக்கூடியதான அந்த எல்லை பார்த்து அந்த பிரேதங்களுடைய பாபம் பிரேதங்களை தடுக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஓடிப்ப இங்கிருந்து போல சிம்ஹத்ரஸ்தாக யதா மிருகாக அப்படி கம்பீரமான ஒரு சிங்கத்தை பார்த்ததும் எப்படி மான் கூட்டம் தெரிச்சு ஓடுமோ அதுபோல தெரிச்சு ஓடுற அந்த பிரேதங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடியதான ஜீவராசிகள் தத்வா ஸ்ராத்வம் சபிண்டானாம் தேஷாம் தட்சிணபாகதா அப்படி அந்த பிண்டத்தை தெற்கு பாகமாக பார்த்து வீசி எல்லையும் வீசணும் குஷீர் ஆஸ்தீரிய தேஷாந்தூ திலோதகம் பிறகு அவர்களை உத்தேசிச்சு தர்ப்பணம் செய்யணும் அதற்கு முன்னர் அங்கு நம் முன்னோர்கள் என்ன செய்யற வழக்கம் அப்படின்னு வச்சிருந்திருக்கான்னா கிரஹீத்வா அஞ்சலினா தேபியா பித்திருதீர்த்தேன யத்னதா சக்துனா முஷ்டி மாத்திரேன தத்யாது அக்ஷய்ய பிண்டகம் கையில சக்து மாவு சக்துங்கிற மாவ கைனே அள்ளிக்கொண்டு அதில் எள்ள கலந்து அந்த மலை பூராவும் வீசறது அப்படி வீச வீசினால் அந்த கிருமிகீட்டர்களாக பூச்சி புழு பூச்சிகளாக இருக்கக்கூடியதான் நம்முடைய பித்திருக்கள் அந்த பாகத்தை எடுத்துக்கிறார் மேலும் தர்மசாஸ்திரம் பொழுது பிரேதத்துவ விமுக்தி காமனையா நூத்தன ஜலபூர்ண பாண்ட ஸ்போட்டனம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது என்ன பண்ணுவான் முன்னோர்கள் இதையெல்லாம் முடித்த பிறகு புதுசா ஒரு பானையை வாய்ந்து போறது இந்த மலை மேல பிண்ட பிரதானம் பண்றதுக்கு போது புதுசா ஒரு மண் பானை வாங்கிட்டு போகணும் எப்படி நாம் ஒருவர் காலமான பிறகு அந்த ஸ்மசானத்தில் ஒரு கலசத்தை தோலில் வச்சுட்டு அப்பிரதட்சிணமாக சுத்துவோம் அப்படி ஒவ்வொரு தடவை பொழுது ஒவ்வொரு ஓட்டை தொலையிடுறது அந்த பானையில் அப்படி தொலையிட்டு மூணு தடவை சுத்துறது சுத்தி வடக்கு புறமாக நின்று கொண்டு தெற்கு புறமாக அந்த பானையை கீழே தள்ளி விட்டுறது பின்புறமாக அது கீழே விழுந்து உடஞ்சிடும் நொறுங்கணும்னு இருக்கு அதாவது அது கீழே விழுந்து அந்த அந்த உடைஞ்ச துகள்கள்ல தண்ணீர் நிக்க கூடாது அந்த அளவுக்கு நொறுங்கணும் அந்த பானை அப்படி வீசணும் அந்த காரியத்தை இந்த பிரேதசிலா மலை மேல செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறோம் எதற்காக பிரேதத்துவ விமுக்தி காமனையா பிரேத நம்முடைய குடும்பத்துல உள்ள பிரேதங்களாக உள்ள அத்தனை பேருக்கும் முக்தி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நூத்தன ஜலபூர்ண பாண்ட ஸ்போட்டனும் புதுசா ஒரு பானை வாழ்ந்து போய் அதே போல இடது தோல்ல வச்சுண்டு அந்த மலையில அப்பிரதட்சிணமாக மூன்று தடவை சுத்தறது பிராச்சீனா வீதியாக அப்படி மூன்று தடவை சுத்தி பின்புறமாக மலையில இருந்து அந்த பானைய கீழே தள்ளி விடணும் பின்புறமாக போடணும் இப்படி செய்யணும் எதற்காக அந்த அந்த பிரேத்தங்களுக்கு இத்தனை நாளைக்கு நாம செய்யாமல் இருந்ததுனுடைய சாபமானது நிவர்த்தி அடையிறது ததைவ சிஷ்டாச்சாராத் அப்படி நம் முன்னோர்கள் செய்து காண்பிச்சிருக்கா அப்படி செய்யணும் என்றும் நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்றது அப்படி மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இந்த பிரேத்த ஸ்ராத்தம் இதை இத என்ன பண்ணுவான்னா இந்த பிரேத்தசிலா ஸ்ராத்தம் ஆன பிறகு மறுநாள் காலை அதே போல அந்த பிரம்மகுண்டம்ங்கிற மலை மேல ஏறி பார்க்கணும் யாராவது படுறாளான்னு பார்க்கணும் யாரும் படல அப்படின்னா நம்முடைய பித்தர்களை நினைச்சிருந்து யாராவது உன்னுடைய பந்துக்கள்ல அல்லது உன்னுடைய தகப்பனாருக்கு முன்னாடி உள்ளவர்கள் யாரையாவது ஒருவரை மனசுல நினைச்சிண்டு அவருடைய பெயரை எறைஞ்சி கூப்பிடணும் தெற்குபூரமா நின்று எறைஞ்சி கூப்பிடுறது கூப்பிட்டால் அங்கிருந்து யாராவது நமக்கு பதில் சொல்றா அப்படின்னா அவர்கள் திருப்தி அடைஞ்சுட்டா அப்படின்னு அர்த்தம் நாம கூப்பிட்டு எந்த ஒரு சப்தம் எதுவுமே இல்லை ரொம்ப மௌனமா இருக்கு அப்படின்னா திரும்பவும் அன்றைக்கு அந்த பிரேதசிலா சீலா சிராதத்தை பண்ணு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது இது பிராச்சீன முறை இதை நினைச்சுக்கணும் இன்றைக்கு இது செய்வதுங்கிறது சாத்தியம் இல்லை இது எல்லாத்தையும் நினைச்சுட்டு இந்த பிரேதசிலா சீலா சிராதத்தை ஒரு நாளைக்கு செய்யணும் அப்படி செய்துட்டு வந்து அடுத்த நாளைக்கு பண்ண வேண்டிய தீர்த்த சிராதத்தை செய்யணும் அது என்னங்கிறத அடுத்த பதிவில் பார்ப்போம்